ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குன்னு அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. அதே மாதிரி உங்களோட ரீப்ளைஸ்க்குமே எனக்கு பதில் சொல்ல முடியலை. இனிமேல் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆன்சர், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுமே வந்து விரைவிலேயே அப்டேட் ஆயிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பதில் தான். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி நிறைய வருஷம் ஆகிடுச்சு, இல்லை மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகிடுச்சு, 9 மந்த் ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆனால் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே புரியலை. அதுக்கு நான் சொல்கிறேன், இந்த 3 மந்திர வழிகளை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இது என்ன மந்திர வழிகள் அப்படின்னா, இந்த மந்திரம் போட்ட மாதிரி உங்களுடைய ப்ரெக்னென்சியை வந்து சக்ஸஸ் ஆக்குவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம பார்க்க போகிற முதல் வழி என்ன அப்படின்னா, 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த முருகனுக்கு விரதம் இருந்து நாம் வழிபட வேண்டும். 9 செவ்வாய் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, எதற்காக இந்த விரத வழிபாடு அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டும். ஏன்னா கேட்டதை உடனே வரத்தை கொடுப்பவர் முருகப்பெருமான். அதே நேரத்தில் குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்க நினைக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்குமே மனமிறங்கி குழந்தையாகவே நம் வீட்டில் வந்து வருவார். இது எல்லாருக்குமே தெரிந்தது. அப்படி பார்த்தா இந்த முருகப்பெருமானை எப்படி மனதார நாம் வழிபடுவது, அதற்கானது தான் இந்த 9 வார செவ்வாய்க்கிழமை வழிபாடு. என்ன பண்ணணும், அதிகாலையில் நீங்கள் எந்திரித்தவுடன் எப்பவும் போல் நீராடி விட்டு விளக்கேற்றி விட்டு உங்களுடைய விரதத்தினை வந்து தொடங்க வேண்டும். விரதத்தின் முடிவில் அன்றைய நாள் சாயங்கால பொழுதில் 6 முகம் கொண்டு 6 விளக்குகள் வந்து வீட்டில் ஏற்றுங்க. 6 விளக்குகளுமே வந்து அகல் விளக்குகளாக, குட்டி குட்டி விளக்குகளாக தீபமாக ஏற்ற வேண்டும். இப்படி 6 படை முருகனுக்கு நம் 6 விளக்கு ஏற்றி, அதுவும் நெய் தீபம் ஏற்றி நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது, குழந்தை வேண்டும் என்று மனமுருகி மண்டியிட்டு நம் பிச்சை கேட்கும்போது குழந்தை வரத்தை உடனடியாக அவர் தருவார். அப்படிப்பட்ட 9 செவ்வாய் விரதம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்னே சொல்லலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 9 வார செவ்வாய் விரதத்தை பின்பற்றும் போதும் கந்தசஷ்டி கவசத்தினுடைய பாடல் வீட்டில் ஒலிக்க வேண்டும். உங்கள் வாயார அந்த பாடலை பாடும்போது நம் உடலில் மிக விரைவிலேயே கரு தங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் முருகப்பெருமான் ஏற்றி கொடுப்பார். அடுத்து 2வது, என்ன நாம் பண்ணணும், நான் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாமா, என்ன பண்ணால் எனக்கு உடனே இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கரு உடனே தங்க வேண்டும் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே 1 இருக்கும் நேரம், காலையா இரவு பொழுதா, அந்த நேரத்தை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு நைட் டைம் வேலை பார்க்குறேன், இல்லை நான் மார்னிங் டைம் வேலை பார்க்குறேன், நீங்கள் எப்போனாலுமே அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஆனால் 1 இருந்த முடித்த 2 மணி நேரத்திற்கு நீங்கள் எந்த ஒர்க்கையுமே பார்க்கக்கூடாது. பாடி ரெஸ்ட் பொசிஷன்லேயே வந்து இருக்கணும், அதாவது படுத்த நிலையிலேயே இருக்க வேண்டும். அதிலும் இடது பக்கமாக ஒருக்கணித்து படுக்க வேண்டும். இப்படி படுக்கும்போது அது கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் உங்களுக்கு கரு விரைவிலேயே கர்ப்பப்பையில் பதிதலுக்கு கொண்டு போவதற்கு இது வழிவகுக்கும். அடுத்து நாம் பார்க்க போவது 3வது மந்திரவழி. 3வது மந்திரவழி ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாராலையுமே பண்ணக்கூடியது. என்னது, ஆழ்நிலை உறக்கம் மற்றும் தண்ணீர், இது 2 இருந்தாலே போதும், கண்டிப்பாக ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகிடும். ஆழ்நிலை உறக்கம்னா எப்படி சிஸ்டர், நான் எப்பயும் போல் தூங்குறேன், தூங்கலாம், நல்லது சிந்தனையை மட்டும் நினைத்து தூங்க வேண்டும். நம்மளுக்கு விரைவில் கரு தங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனை இருந்தால் மட்டும்தான் விரைவில் நம்மளுக்கு கரு தங்கும். அப்படிப்பட்ட சிந்தனையை முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய கோரிக்கையை முன்வைத்து விட்டோம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுட்டு நன்றாக தூங்கி எழுந்திருக்க வேண்டும். குறைந்தது 10 மணியில் இருக்கு நீங்கள் வந்து தூக்கம் சென்று விடுங்கள். அதிகாலை 6 மணிக்கு எழுந்து விடுங்கள். இப்படி எழுந்திருக்கும் போது ஆழ்நிலை உறக்கம் கூடும். அதே நேரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உடலில் ஆக்சிஜன் சப்ளையை அதிகப்படுத்துவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் சொன்ன இந்த மூணு வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் சில புதினா இலைகளை வந்து போட்டு மருத்துவம் கலந்த தண்ணீராக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த க்ரீனாக இருக்கிற அந்த புதினா உங்களுடைய இறந்த செல்களை தள்ளிவிட்டு புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.